அனைவருக்கும் வணக்கம். நான் சனம் ஷெட்டி பேசுகிறேன். எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை, இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஒப்பீனியன் என்னவா இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். தவறாக நான் ஏதாவது பேசியிருந்தால் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ரீசெண்டாக இந்தியாக்ளிட்ஸ் சேனலில் என்னோட ஒரு இன்டர்வியூ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்டர்வியூ ஃபஸ்ட்டு நான் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு காரணம், சோஷியல் இஷ்யூஸ், தமிழ்நாட்டிலே இந்தியாவில் நடந்துட்டுருக்கிற க்ரைம்ஸை பற்றி பேசி பப்ளிக் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு யூடியூப் சேனல்ஸ் மிகப்பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கும், நிறைய பேரை ரீச் அவுட் பண்ணலாம் அப்படின்னு ஒரே ஒரு எண்ணத்தில் தான் நான் இந்த இன்டர்வியூ கொடுத்ததே. எனக்கு கேட்ட கிட்டத்தட்ட எல்லா கேள்விகள் சோஷியல் இஷ்யூஸ் பற்றியான கேள்விகள் தான். நான் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த இன்டர்வியூவில் வந்த ஒரே ஒரு கேள்வி, வனிதா பீட்டர் பால் ஃபேமிலி இஷ்யூவில் அடிக்கடி இன்டர்வியூ கொடுக்குறவங்க உங்கள் பேர் ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு நான் கொடுத்த ஒரே ஒரு பதில், வனிதா இஷ்யூக்கும் என்னோட இஷ்யூக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது, என்னோட கேஸ் கோர்ட்ல போயிட்டு இருக்கு, அதை பத்தி பேச எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ தேவையில்லாம சம்பந்தமே இல்லாம இன்னொருத்தரோட விஷயத்துல என்னோட பேர் எதுக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியாது. இந்த ஒரு ஒப்பீனியன் மட்டும்தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் தவிர வேற யாரையும் சப்போர்ட் பண்ணவோ இன்னொருத்தர டீமோட்டிவேட் பண்ணவோ நான் எந்த விஷயமும் ரேஸ் பண்ணது கிடையாது. ஸோ இந்தியாக்ளிட்ஸ் சேனல் நான் சொல்லாத ஒரு விஷயத்த போல்டா அவங்க டிஆர்பிக்காக அவங்க கேப்ஷன்ல கேள்வி கேட்கறதுக்கு நீங்க யாரு அப்படின்னு கேட்டு ஒரு பக்கம் வனிதா போட்டோ போட்டு இன்னொரு பக்கம் சூர்யாதேவி போட்டோ நடுவில் என்னோட போட்டோ போட்டு பப்ளிக்கை மிஸ்லீட் பண்ணிட்டு இருக்காங்க, என்னோட பேரை மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நான் சொல்லாத விஷயத்துக்கு நான் பொறுப்பெடுக்க முடியாது. அந்த இன்டர்வியூல பேசின விஷயங்கள் பேசின வார்த்தைகளுக்கு மட்டும்தான் நான் ரெஸ்பான்சிபிளா இருப்பேன். இந்தியாக்ளிட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய மிஸ்டேக், இந்த ஒரு மிஸ்டேக் நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ வனிதாவோட ஃபேமிலி இஷ்யூ போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இருக்கு, அது எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயம் இந்த நாட்டுக்கும் தேவையில்லை. நம்ம பேச வேண்டியது கேட்க வேண்டியது நிறைய சோஷியல் இஷ்யூஸ் இருக்கு, நிறைய கிரைம்ஸ் இருக்கு, அதை பத்தி மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு பாசிட்டிவா இருந்துட்டு போகலாம் அப்படின்னு நான் இருக்கேன். ஸோ என்னோட ரிக்வெஸ்ட் பப்ளிக் கிட்டேயும் மீடியா சேனல்ஸ் கிட்டேயும், இன்னொருத்தரோட ஃபேமிலி இஷ்யூவில் என்னை இழிக்காதீங்க, என்னோட ஒப்பீனியன்ஸ் கேட்காதீங்க. தயவு செஞ்சு இன்டர்வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு ஷேர் பண்ணுங்க. நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா அதை பற்றி மட்டும்தான் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியும். என்னை புரிஞ்சுக்கிட்டு இன்டர்வியூ முழுசாக பார்த்துட்டு என்னை சப்போர்ட் பண்ணியிருக்கிற அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நன்றி. வணக்கம்.